வெல்கம் டு யாஸ் இன்ஃபோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவசர நிலை பிரகடனம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதுலயும் நேஷனல் எமர்ஜென்சி பற்றி தான் அதாவது தேசிய நெருக்கடி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அவசர நிலை பிரகடனம் பற்றியது அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அரசியலமைப்பின் பகுதி பதினெட்டில் அவசர நிலை பிரகடனம் பற்றியது இடம்பெற்றுள்ளது இந்த பகுதி பதினெட்டில் அதாவது ஆர்டிகல் ஐம்பத்தி இரண்டு முன்னூத்தி அறுபது வரைக்கும் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகையான நெருக்கடி நிலைகள் அதாவது அவசர நிலைகள் உள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூன்று வகையான நெருக்கடி நிலைகள் உள்ளன அவை தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி மற்றும் நிதி நெருக்கடி தேசிய நெருக்கடி எப்பொழுது ஏற்படுகிறது போர் அல்லது அத்துமீறல் அல்லது ஆயுதக் கழகம் மூலமாக இந்தியாவின் அல்லது இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தேசிய நெருக்கடி ஏற்படுத்தப்படுகிறது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி படி தேசிய நெருக்கடியானது ஏற்படுத்தப்படுது மாநில நெருக்கடி எப்பொழுது ஏற்படுத்தப்படுகிறது மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு நிலை சீர்குலைவதால் அல்லது அரசியல் சாசன பிரிவுகள் கடைபிடிக்கப்படாததால் மாநில நெருக்கடியானது ஏற்படுத்தப்படுது இதை சொல்லக்கூடிய பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதிநிலையால் ஏற்படும் நெருக்கடி பற்றி கூறக்கூடிய பிரிவு எது பிரிவு முன்னூத்தி அறுபது வெளிநாடுகள் தாக்குதலினாலோ அல்லது ஆயுத கழகங்களினாலோ இந்தியாவின் பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் இந்தியா முழுமைக்குமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ நெருக்கடி நிலையினை அறிவிக்கலாம் என கூறும் அரசியலமைப்பின் பிரிவு எது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ஒன்னு இந்த அவசர நிலை பிரகடனத்தை பிறகு திரும்பப் பெறவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு யாருடைய எழுத்துப்பூர்வமான பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்வார் அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வமான பரிந்துரையின் பேரில்தான் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்வார் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட எத்தனை மாதங்களுக்குள்ளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்வைக்கப்படும் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்வைக்கப்படும் அவசர நிலை செயல்பாட்டில் உள்ள காலங்களில் பட்டியலில் உள்ள பொருள்கள் மீது மத்திய அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி கூறக்கூடிய பிரிவு எது பிரிவு இருநூற்றி ஐம்பது இதுதான் அவசர நிலை செயல்பாட்டில் உள்ள காலங்களில் மாநில பட்டியலில் உள்ள பொருள்களின் மீது மத்திய அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி கூறக்கூடியது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டபோது போது அதில் அவசர பிரகடனம் அறிவிக்கப்பட்ட எத்தனை மாதத்திற்குள்ளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்வைக்கப்படும் என்று இருந்தது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்போ அதுல அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட இரண்டு மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்வைக்கப்படும் என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக இது ஒரு மாதமாக குறைக்கப்பட்டது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இருந்தால் புதியாவை ஏற்படுத்தப்பட்ட எத்தனை மாதத்திற்கு உள்ளாக அவசரநிலை பிரகடனம் அவையில் வைக்கப்படும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இருந்தால் புதியாவை ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாக அவசர நிலை பிரகடனம் அவையில் வைக்கப்படும் அவசரநிலை நிலை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எத்தனை மாதங்களுக்கு அமலில் இருக்கும் அவசர நிலை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்கு அமலில் இருக்கும் அவசர நிலை தீர்மானத்தை நிறைவேற்ற நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எத்தனை பங்கு ஆதரவு இருக்க வேண்டும் அவசர நிலை தீர்மானத்தை நிறைவேற்ற நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு இருக்க வேண்டும் அவசர நிலை பிரகடனத்தை நாடாளுமன்றம் நிராகரிச்சிருச்சுன்னா குடியரசுத் தலைவர் அந்த அவசர நிலை அறிவிப்பை திரும்ப பெறுவார் அவசர நிலைக்கு அல்லது அவசர நிலை தொடர்வதற்கு எதிராக மக்களவையில் பத்து சதவிகிதத்திற்கும் குறைவில்லாத எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கோரினால் பதினான்கு நாட்களுக்கு உள்ளாக அவையின் சிறப்பு கூட்டம் நடத்தப்படும் பிரிவு இருநூற்று அறுபத்தி எட்டு முதல் இருநூற்று எழுபத்தி ஒன்பது வரையிலான நிதி அதிகாரங்கள் அனைத்தையும் குடியரசுத் தலைவர் நிர்வகிப்பதற்கான அவசர கால பிரகடனம் குறித்து கூறும் அரசியலமைப்பின் பிரிவு எது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு வெளிநாட்டு தாக்குதல்களிலிருந்து மாநிலங்களை காப்பாற்றுகிற கடமை மத்திய அரசுக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பின் பிரிவு இது வெளிநாட்டு தாக்குதல்களிலிருந்து மாநிலங்களை காப்பாற்றுகிற கடமை மத்திய அரசுக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பின் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்ட அவசர நிலைக்கான விதிகளை மீளாய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் எது ஷா கமிஷன் நெருக்கடி நிலை தொடர்வதை நீக்க மக்களவை தீர்மானம் நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை கட்டாயம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக சேர்க்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேசிய நெருக்கடி அமலில் உள்ள போது மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் நிதியினை குறைக்கவோ அல்லது நீக்கவோ அதிகாரம் படைத்தவர் யார் குடியரசுத் தலைவர் இவர்தான் தேசிய நெருக்கடி அமுல்ல இருக்கிறப்போ மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியினை குறைக்கவோ அல்லது நீக்கவோ அதிகாரம் படைத்தவர் தேசிய நெருக்கடி நிலை அமுலில் உள்ள போது மக்களவையின் இயல்பான காலத்தை அதாவது ஐந்து ஆண்டுகளை பாராளுமன்றம் சட்டம் வாயிலாக எத்தனை ஆண்டு காலமாக கூடுதலாக நீட்டிக்கலாம் ஓர் ஆண்டு கூடுதலாக நீட்டிக்கலாம் இத ஆண்டுக்கு ஒரு முறை வீதம் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நீட்டிக்கலாம் தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பது தொடர்பாக கூறும் அரசியலமைப்பின் பிரிவுகள் எவை அரசியலமைப்பின் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது ரெண்டும் தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பது தொடர்பாக கூறுகிறது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு எத்தனையாவது பிரிவில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது தொடர்பானது பிரிவு பத்தொன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது தொடர்பானதுதான் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஐந்தாவது மக்களவை ஆண்டுக்கு ஒரு வீதம் எத்தனை முறை நீட்டிக்கப்பட்டது ஐந்தாவது மக்களவை ஆண்டுக்கு ஒரு முறை வீதம் இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது எந்த இரண்டு அடிப்படை உரிமைகளை தவிர பிற அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது தொடர்பாக கூறுகிறது பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் உள்ள அடிப்படை உரிமைகளை தவிர பிற அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது தொடர்பானதுதான் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இதுவரை மூன்று முறை தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் தேசிய நெருக்கடி எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தேசிய நெருக்கடியானது அறிவிக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை நீடித்தது இந்தியா சீனா போர் காரணமாக இந்த நெருக்கடி நிலையானது அறிவிக்கப்பட்டுச்சு யார் பிரதமராக இருந்தபோது தேசிய நெருக்கடி நிலை முதன் முறையாக அறிவிக்கப்பட்டது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது முதல் தேசிய நெருக்கடியானது அறிவிக்கப்பட்டது வடகிழக்கு இந்திய எல்லைகளை சீனா தாக்கியது அப்போதான் இந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது இந்த தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி பத்து வரை நீடித்தது இரண்டாவது தேசிய நெருக்கடி எப்பொழுது அறிவிக்கப்பட்டது டிசம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை நீடித்தது யார் பிரதமராக இருந்த காலத்தில் இரண்டாவது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் இரண்டாவது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது இது எதனால் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இரண்டாவது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது மூன்றாவது தேசிய நெருக்கடி நிலை எப்பொழுது அறிவிக்கப்பட்டது ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது இது மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை நீடித்தது உள்நாட்டு அவசர நிலை பிரகடனம் காரணமாக இந்த மூன்றாவது தேசிய நெருக்கடியானது அறிவிக்கப்பட்டது இதுவும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்துலதான் வந்துச்சு இரண்டாவது தேசிய நெருக்கடி நிலை அமுல்ல இருந்தப்பவே மூன்றாவது தேசிய நெருக்கடி நிலையும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வரப்படும் தீர்மானம் மக்களவையில் எத்தகைய பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வர இயற்றப்படக்கூடிய தீர்மானம் மக்களவையில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அவசர நிலை பிரகடனம் எதிலிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அவசர நிலை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக தடை செய்யப்படும் என்பது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளது ஜெர்மனி அதாவது வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக தடை செய்யப்படும் என்பது பெறப்பட்டுள்ளது பிளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்